இஸ்ரோ அடுத்ததாக சூரியனை பற்றி ஆய்வு செய்ய ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவியுள்ளது. இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பது பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம். சூரியனிலிருந்து எழக்கூடிய சூரிய புயல்களை முன்கூட்டியே அறிய பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. பெரிய அளவிலான சூரிய புயல்கள் சூரியனின் மேற்பரப்பில் இருந்து அனைத்து திசைகளிலும் தொடர்ந்து உமிழப்படுகின்றன. அதுபோன்ற சூரிய புயல்கள் பூமியை தாக்கினால் அதனுடைய தாக்கம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே அடையாளம் காண ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா ஆகிய நாடுகளை தொடர்ந்து 4வது நாடாக சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் விண்கலத்தை ஏவியுள்ளது. சூரியன் மற்றும் பூமியின் மைய பகுதியான லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 மையமாக கொண்டு இந்த விண்கலம் ஏவப்பட்டுள்ளதால் இந்த திட்டத்திற்கு ஆதித்யா L1 என பெயரிடப்பட்டுள்ளது. ஆதித்யா L1 விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள 4 கருவிகள் சூரியனை பார்த்து கொண்டே இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சூரியனின் மேற்பரப்பில் ஏற்படும் மூலக்கூறு மாற்றங்கள், அங்கு வெப்பம் உருவாக்கும் வழிமுறை, சூரியனை சுற்றியுள்ள காந்தப்புலம், அவற்றின் இயக்கவியல் போன்ற விஷயங்களை ஆய்வு செய்யும் கருவிகள் ஆதித்யா L1 விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. சூரியனின் காந்தப்புலன்கள் பூமியில் உள்ள தொலைத்தொடர்பு GPS மற்றும் மின் கட்டுமானத்தை பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதால் இந்த ஆய்வு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நாசாவின் பார்க்கர் சூரிய ஆய்வுக்கலம்தான் இதுவரை சூரியனுக்கு மிக அருகில் ஆய்வு செய்திருக்கும் விண்கலமாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரோ மூலம் விண்ணில் ஏவப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை பற்றியும் சூரிய புயல்களை பற்றியும் தகவல்களையும் கண்டறிந்து இஸ்ரோவிற்கு அனுப்பிக் கொண்டே இருக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.